இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் ராசிக்கு உண்டான பலன்களை காண்போம் மேச ராசிக்கு அஸ்வினி பரணி கீர்த்திகை ஒன்றாம் பாதம் முடிய உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பொதுவான மாத பலன்கள் இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவான பலன்கள் தான் இது இந்த இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்தில் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் மேசராசி நேயர்களுக்கு எதிலுமே கவனம் வேண்டும் அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நிதானமாக இருங்க நிதானமும் வேண்டும் அதோட பொறுமையும் ரொம்ப முக்கியம் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறையாக கலந்து ஆலோசித்து உட்காந்து யோசித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட வயசில் மூத்தவங்க அனுபவத்தில் மூத்தவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து இது அப்படி பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவை கேட்டு ஐடியா கேட்குறதுனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க கேளுங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு நாமே பூலோகத்தில் பெரியாள் நாம் போய் நாலு பேர்கிட்ட ஐடியா கேட்குறதா அப்படிங்கிற ஒரு இருமாப்பூல ஒரு தெனாவட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் இந்த மாதத்தில் காத்து கொண்டு இருக்கிறது ஏன்னா நவ கிரகங்களாக அவங்கள வந்து கங்கணம் கட்டி காத்து இருக்குது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நான் யாரோட ஒம்பு தம்புக்கும் போக மாட்டேன் யாரோட குடியும் நான் கெடுக்க மாட்டேன் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை இந்த ஏப்ரல் மாதத்தை காத்துட்ருக்கா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் அது உங்களோட பெருந்தன்மே நீங்கள் அது உங்களோட பெருந்தன்மை அது நவகிரகங்களுக்கு தெரியாது அதுக்காக நவகிரகங்கள் உங்களுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடாது நீங்கள் தான் அதுங்கு வழியும் நடக்கணும் ஏன்னா போன மாதம் இந்த மார்ச் மாதத்தில் எப்படியே நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் கவனமாக செயல்படணும் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நான் சொல்கிறேன்னா இந்த மாதத்தில் எல்லா நவகிரகங்களும் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலைகள்லையும் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்ய போகிறதா இருந்தாலும் அதுக்கு தடைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்ச்சிகளை கிரகங்கள் வலை விரித்து வைத்து காத்து கொண்டிருக்கிறது எப்படா இவன் வந்து இந்த வலையில் உழுவான் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கிறது நவகிரகங்கள் அதுக்கு நீ இடம் கொடுத்துடக்கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணணும் அந் நீ அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நவகிரகங்களை நீ ஏமாற்றணும் எப்படின்னா பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நிதானமாக இருந்து அடி அடிமையில அடி வச்சு ஒவ்வொரு வேலையும் யோசித்து செஞ்சிங்கன்னா அந்த நவகிரகங்கள் பண்ணுற சூழ்ச்சியிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் தப்பிச்சிக்கலாம் அதை தான் சொல்ல முடியும் இதுலேருந்து நீ தப்பிச்சிங்கன்னா அடுத்து சில வி பிரச்சனை இருக்குது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பல சோதனைகள் இருக்கிறது இதுலேருந்து நீங்கள் தப்பிக்காமல் ஏனோ தானோன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை போட்டு குமுறு கும்புருன்னு கும்மிர் அடிச்சிடும் நவகிரகங்கள் அது வந்து ராகுவாக இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் அதனால் ரொம்ப பொறுமையாக இருங்க கவனமாக இருங்க நிதானமாக இருங்க அதே சமயத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நெருங்கி பழக்கக்கூடிய வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க அப்படிங்களா அவங்கள்ட்ட எதாக இருந்தாலும் மூஞ்சியை காட்டாமல் பொறுமையாக பேசுங்க உங்களோட கீழே வேலை பார்க்குறங்களாக இருக்கட்டும் உங்கள் மேலே அதிக மேலே வேலை பார்க்குற அதிகாரியாக இருக்கட்டும் அவங்கள்ட்டலாம் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்க வேலை பாருங்கள் அவங்கள்ட எதுக்கும் மூஞ்சியை காட்டாதீங்க எடுத்தவங்க எடுத்தவங்களும் எதுவும் பேசாதீங்க அதெல்லாம் பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை கிரகங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா அங்கே அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் பொருளாதார தடை ஏற்படும் பொருளாதாரம்னா பல விஷயங்கள் பொருளாதாரம்னா எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது வந்து மிகப்பெரிய நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு கையில் இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துங்க பொருளாதார சம்மந்தமான மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் என்ன சார் இப்படி குணமாக பேசுகிறீங்க நான் இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிளான் இப்படி ஒரு வேலை பண்ணலான் இருந்தேன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் கொஞ்சம் வந்து தருத்திரம் முடித்தவனாக இருப்பானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய ஜோ ஜோதிடர் உங்களுக்குன்னு சில பேர் ஜோத ஜாதகம் பார்க்க போய் இல்லையா அவங்கள்ட்டையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிங்க நான் சொல்கிறது வந்து சில பேர் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் ஏன்னா இந்த மாதம் அப்படி தான் இருக்கிறது உங்களுக்கு சூழ்நிலை பார்த்து கவனமாக இருந்துங்க கவனம் ரொம்ப கவனம் ரொம்ப பொறுமை எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினாறு தேதி வரைக்கும் அப்படி தான் நிலைப்பாடுகள் இருக்குது ஏன் நான் வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிரகங்கள்லாம் அரசியல்வாதி மாதிரி இப்போ ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நிலைப்பாட்டில் மாறிடுவாங்க அடுத்து பொருளாதார சம்மந்தப்பட்ட தடைகள் வரணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துங்க அதே சமயத்தில் கடனை வாங்காதீங்க அதிக கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்படும் அதிக உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கையில் மிகப்பெரிய பணத்தொகை இருந்தாலும் அந்த பணத்தொகையோட மிகப்பெரிய ஒரு பணத்தொகையை வாங்கி கடனை வாங்கி ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் வாய் கூலோ கஞ்சோ குடிச்சிட்டு இந்த மாதம் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி வரைக்கும் மா ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கூலோ கஞ்சோ குடிச்சிட்டு எந்த விதமான கடனையும் வாங்காமல் கையில் இருக்கிற காசை வச்சு சாப்பிட்டுட்டு இந்த மாதம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிருக்கேன் இந்த மாதம் எப்படியாவது போயிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த மாதங்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதிக கடனை வாங்காதீங்க வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தும் கண்டிப்பாக வாங்கக்கூடிய இடத்துக்கு தான் போய் நிற்பீங்க நல்லா நினப்பு வச்சுங்க கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா வாங்கவே வாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அதே சமயத்தில் உங்களுடைய சுய கௌரவத்துக்கு உண்டான பங்கம் அதாவது உங்கள் இப்போ சுய கௌரத்துக்கு உண்டான கேடு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதம் கிரகங்கள் ஏற்படுத்துகிறது ஒரு விஷயத்துலேருந்து இப்படி தப்பிச்சிட்டின்னா அடுத்த விஷயத்துலையும் டெஸ்ட் வைக்கும் அதாவது இப்படி இப்படி இந்த நீ தப்பிச்சிட்டின்னா அடுத்த இன்னொரு விஷயத்துக்கு உண்டான ஒரு சோதனை வைக்கும் அடுத்து இன்னொரு விஷயத்தில் அதாவது சுய உண்டான பங்கம் விளைவிக்கக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தும் அந்த விளை வலையில் போய் விழுந்துராதிங்க ரொம்ப கவனமாக இருந்துங்க பெண்களுக்கு இந்த மாதத்தில் மேசராசி உள்ள பெண்களுக்கு கல்யாணமான பெண்களாக இருக்கலாம் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய நண்பர்கள் ஆண் நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் சபல புத்தியை தூண்டக்கூடிய செயல்களை வரக்கூடிய நண்பர்களை ஏற்படுத்துவாங்க அதனால் குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அவமரியாதை பிரிவுகள் இப்படிலாம் ஏற்பட விஷயங்கள் இருக்குது பெண்கள் ரூபத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய சுயகௌரத்தை விட்டுட்டு தப்பான வழிக்கு போகக்கூடிய வாட்டர்லாம் இருக்குது அது வந்து இந்த மாதத்தில் கிரகங்கள் அப்படி உங்களை வச்சுருக்கிறது பார்த்து கவனமாக இருந்துங்க அதை வந்து காரியங்களில் சாதிக்கலாம் அப்படிங்கிற இப்படி போனால் தான் காரியத்தை சாதிக்க முடியுங்கிற ஒரு ஆற்றலும் உங்களுக்கு உண்டாகும் அதை விட்டு கொடுத்துட்டு உங்களோட சுயகௌரத்தை விட்டு கொடுத்துட்டு அந்த காரியங்களை சாதிக்காதீங்க சாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தயவு செஞ்சு அது மிகப்பெரிய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கொண்டு விட்டுடும் பெண்களுக்கு பார்த்து கவனமாக இருந்துங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தவங்க விஷயங்களில் அது மேசராசி உள்ள ஆண்களும் சரி மேசராசி உள்ள பெண்களும் சரி அடுத்தவங்க விஷயத்தில் மூக்கள் உணைக்காதீங்க பஞ்சாயத்து பண்ணாதீங்க என்னப்பா பிரச்சனை அப்படின்னு போய் நீ அங்கே போய் நீதிபதி மேரியே ஒரு நாட்டாமை மாரியே போய் இருந்துட்டு பஞ்சாயத்து பண்ணினா அது உங்களுக்கே ரிட்டன் ஆகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் பார்த்து கவனமாக இருந்துங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கனம் தேவை இந்த மாதத்தில் கையில் இருக்கக்கூடிய காசுலாம் நீங்கள் சேமித்து வைச்ச காசெல்லாம் செலவாகக்கூடிய கூடிய கிட்டத்தட்ட கிரகங்கள் உங்களை வந்து ரொம்ப ஒரு படாத படாதப்படுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது அதில் கையில் எரிவிச்சு சிறுக சிறுக மூணு வருஷமாக நாலு வருஷமாக சேர்த்து வச்சு இந்த காசெல்லாம் ஒரே வழியாக இந்த மாதத்தில் செலவாக கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்கிறது ரொம்ப சிக்கனமாக இருந்தால் தான் அதிலேருந்து தப்பிக்க முடியும் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா மேசராசி உள்ள பிள்ளைகள் ஆண் குழந்தையாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் இவங்கள பார்த்திங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் மந்த புத்தியோடு இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்களும் கீர்த்திகை நட்சத்திரக்காரங்களும் உட்கார சொல்லி கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள் அப்போ தான் அவங்க வந்து படிக்கக்கூடிய அடுத்தடுத்து வர தேர்வில் அவங்க வந்து மதிப்பெண்ணை பெற முடியும் உடல் உபதைகள் பார்த்திங்கன்னா மேசராசி உள்ள ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை சிறுநீர் எரிச்சல் இது போன்ற பிரச்சனை வருது சுகர் உள்ளவங்களாம் கொஞ்சம் வாய் அடக்கிட்டு கண்டதை திங்காமல் கொஞ்சம் வாய் அடக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கட்டுப்பாட்டில் இருக்கும் சுகர்னால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலையில் கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது இதில் எந்த சாதியிலேருந்து ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பெருமாளை வழிபடுவது மிகவும் சிறப்பு பெருமாளை வழிபடுவது அது வந்து குருவாயூரப்பனாக இருக்கலாம் வெங்கடாஜபதியாக இருக்கலாம் ஸ்ரீரங்கம் பெருமாளாக இருக்கலாம் பெருமாள் வழிபாடு பண்றது இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் இந்த மாதத்தில் நீங்க பண்ணக்கூடிய மூன்றே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எவன் ஒருத்தன் அடித்தாலும் அப்படியே பொறுமையா இருந்து காரியத்தை சாதிக்க பாருங்க பொறுமை தான் முக்கியம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்புறம் என்னதான் நான் சொல்றது இதையும் கேட்டுட்டு போங்க வரட்டுங்களா ஜோசியத்தில் நல்லதை சொன்னா நம்புவீங்க கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்யுன்னு சொல்லுவீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பாதும் உங்கள் இஷ்டம் நான் வரேன்